राम 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 जानकीकांत स्मरणम जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। दक्षिण भारत प्राचीन संप्रदाय भजन पद्धति சைனோத்சவ கிரமம் நம்மெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பகவத் கிருப்பையினால். அந்த வரிசை கிரமத்தில் பகவான் ஆஹ்வானம் செய்து பகவான் எழுந்தருளும் அழகை ரொம்ப அழகாக எச்சரிக்ககாராங்கிற கீர்த்தனையோட அனுபவித்தோம் தியாகராஜ சுவாமியோட கிருப்பையினால். மேற்கொண்டு நம்ம சைன கிரகத்துக்கு பூஜா மண்டபத்துக்கு எழுந்தருளி இருக்கிற பகவானுக்கு க்ஷீர சமர்ப்பணம் சீதம்மாவுடைய வாயிலாகவே ஜானகி அம்மாவுடைய கரஸ்பர்ஷத்தினாலேயே பாவனமாக்கப்பட்ட க்ஷீர சமர்ப்பணம் தாம்பூல சமர்ப்பணம் ஆக ஆரகிம்பவே பால் ஆரகிம்பவேங்கிற கீர்த்தனையில் அனுபவித்தோம் தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனை. அதற்கப்புறமா தாம்பூல சமர்ப்பணம் விடமூசேயவே அப்படிங்கிற கீர்த்தனையும் அனுபவித்தோம். சயன கிரகத்தில் எழுந்தருளி இருக்கிற தாயாருக்கும் பகவானுக்கும் விசேஷமாக இந்த உபச்சாரங்கள்லாம் செய்து க்ஷீர சமர்ப்பணம் தாம்பூல சமர்ப்பணம் உபச்சாரங்கள்லாம் செய்து அதனால் நம் கண்கள் முன்னாடி என்ன தரிசனத்தை பார்க்குறோமோ அந்த தரிசனம் அந்த காட்சி ஹிருதயத்தில் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட மானச பூஜையாகவே சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடு ஸ்ரீஹரே அப்படிங்கிற கீர்த்தனையில் விஜய விட்டல்தாசுடைய கீர்த்தனை அது பார்த்து அனுபவித்து அந்த கீர்த்தனையின் மூலமாக பிரார்த்தனை பண்ணிட்டோம் பகவான்கிட்ட. நின்ன நானும் விடுவனல்ல என்ன நீனும் விடுது பள்ளிங்கிற பிரார்த்தனையோட விஜய விட்டலதாசருடைய கீர்த்தனையோட போன முந்தைய பாகம் வரைக்கும் நம்ம அனுபவித்தோம். இன்றைக்கு இந்த பாகத்தில் தாயாருக்கும் பகவானுக்கும் கல்யாண உற்சவம் சேர்த்தி உற்சவம் சயன கிரகத்தில் தாயாரும் பகவானும் எழுந்தருளி இருக்கிறார்கள் அவர்களுக்கான சேர்த்தி கல்யாண உற்சவம். இந்த உற்சவம் என்ன விமர்சையாக கொண்டாடப்பட்டது பக்தர்களால் கல்யாண மண்டபம் இப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டது. இந்த அழகை வர்ணிக்கும்படியாக சீதா கல்யாண வைபோகமே வைபவமே அப்படிங்கிற கீர்த்தனை இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம் பகவத் கிருப்பையினால். கல்யாணம்னாலே வைபவம்தான். ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகும் சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம்தான் வைபவம். நம்ம பஜன சம்பிரதாயத்தில் சீதா கல்யாணம் ஸ்ரீ ராதா கல்யாணம் ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம் பத்மாவதி கல்யாணம் இப்படியாக தாயார் பகவானிடம் சேரும் வைபவத்தை ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சேரும் வைபவமாகவே பாவனை செய்து நமக்கு கல்யாணம்னா எப்படி எப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்வோமோ அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் என்னெல்லாம் பழக்கங்கள் இருக்கும் அந்த பழக்கங்களுக்காக அந்த பழக்கங்களை உட்படுத்தியே ஒரு விவாக பத்ததி ஏற்படுத்தி அந்த பத்ததி பிரகாரமாகவே விவாக உற்சவத்தை நடத்துறது அப்படிங்கிறது இந்த பஜன சம்பிரதாயத்திலே கல்யாண பத்ததிங்கிற அந்த விவாக பத்ததியில் இருக்குது. அந்த பத்ததி மூலமாக எப்படி பகவானுடைய தாயாருடைய பகவானுடைய கல்யாணம் எப்படி விமர்சையாக நடந்தது அப்படிங்கிற வைபவத்தை மேற்கொண்டு கீர்த்தனைகளை ஒன்றுனா அனுபவிப்போம். இதில் சைனோத்சவ கிரமத்தில் ஏன் இந்த கீர்த்தனையை வச்சுருக்கா அப்படின்னா சேர்த்தி உற்சவங்கிறதுக்காக அது கல்யாணம் வைபவம் சுவாமி நித்யோத்சவ மூர்த்தி இல்லையா அந்த வைபவத்தை எல்லோரும் ஸ்மரணை பண்ணணும் அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த கீர்த்தனை எங்கள் இந்த சைனோத்சவ கிரமத்தில் சேர்த்துருக்கா. சீதா கல்யாண வைபவமே அப்படிங்கிற பல்லவி சீதம்மாவுடைய கல்யாணம் எப்பேற்பட்ட வைபவமாக நடந்தது கோலாகலமாக நடந்தது அப்படிங்கிற அந்த வைபவத்தை சொல்கிறாப்புல பல்லவி அமைச்சிருக்கு. ஸ்ரீராமச்சந்திரலகு சோபனமுனேடு பிரேமதோ பந்துவுல பிலுவ நம்புது. பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு இன்றைய தினம் சோபனம் இன்றைய தினம் உற்சவம் கல்யாண உற்சவம் பிரேமையுடன் பந்துமித்திரர்களையெல்லாம் இந்த கல்யாண உற்சவத்துக்கு கலந்துண்டு பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகும்படி பிரேமையுடன் விஜாபனம் விண்ணப்பம் விண்ணப்பத்தோடு அழைப்பு இதழ் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும்.
அதுக்கான ஏற்பாடுகள் ஆறுது. நம்ம ஆத்து கல்யாண உற்சவங்கள் என்ன பண்ணுவோம், வாங் நிச்சயம் ஆயிடுத்து அப்படின்னா முதல் காரியமா விவாக பத்திரிக்கை, இன்னார் இன்னார் விவாகம் செய்துகிறார் வது வரன் அவளுடைய பரம்பரை, இப்படி எல்லாம் பண்ணி ஒரு விவாக பத்திரிகையை ஏற்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம், பந்துமித்திரர்களுக்கும் தெரியப்படுத்தி பிரேமையோடு அவளை விஜயாபனம் பண்ணி கல்யாணத்துக்கு அழைப்போம். அது விதமாக இந்த முதல் சரணத்தில் கல்யாணத்துக்கு அழைப்பு, பந்துமித்திரர்களை அழைப்பதாக முதல் சரணம் அமைச்சிருக்கா. பந்துக்கள் யார், பகவானுடைய பந்துக்கள் யார், யாரெல்லாம் நாமா சொல்கிறாளோ அவெல்லாம் பகவானுடைய பந்துக்கள். ராமான் ஒரு முறை சொல்லியாச்சுன்னா அந்த ஜென்மா பகவானுடைய பந்து அப்படின்னா எத்தனை பாகவதா எத்தனை பேர் அழைக்க வேண்டியது இருக்கும் இந்த கல்யாண உற்சவத்துக்கு. அந்த பரபரப்பு, அந்த ஒரு ஆனந்த பரபரப்போட பிரேமையோட பிரேமத்தோ பந்துகளை பிலுவ நம்பு துரு அப்படிங்கிற இந்த சரணம். அதனால தான் புதுக்கோட சம்பிரதாயத்திலையுமே பஜனை பத்திரத்திலையுமே இந்த சரணம் பாடுறத பாகவதாலெல்லாம் அழைக்கிறாப்புல சந்தனங்கோபம் கொடுப்பான் இந்த சரணத்தில். ரெண்டாவது சரணத்தில் கோட்நம்பு பெட்டமணி யத்னம்பு ஜேசி கோட்நம்பு கை சால பரிபூர்ணமுகன். நம்மாத்து உற்சவங்களில் கல்யாண பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அழைச்சாச்சு. கல்யாண முகூர்த்தத்துக்கு ஒரு ஒரு பட்சத்துக்கு முன்னாடி 15 நாள்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து அந்த முகூர்த்தத்தில் பந்தக்கால் நடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. இது ஆந்திர சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தியான ஒரு பழக்கம். ஆந்திர சம்பிரதாயத்தில் நிறைய உண்டு, விக்னேஸ்வர பூஜை உண்டு, விக்னேஸ்வர பியம் பெட்டடம்னு வா பிள்ளையாருக்கு வேண்டிண்டு அக்ஷதையை முடிச்சு வச்சிருப்பா, அதுக்கப்புறம் மஞ்சள் இடிப்பா பசுப்பு தஞ்சடம் அப்படின்னு மஞ்சள் இடிப்பா உரல் விளக்கை. இந்த மாதிரி பந்தக்கால் நடுறதுங்கிறது அடுத்த சம்பிரதாயம். பந்தக்கால் நடுறங்கிறது இந்த சம்பிரதாயம் இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையுமே நம்ம ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்த சம்பிரதாயம் உண்டு. இந்த பந்தக்கால் நடுற உற்சவத்தை தான் ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறா, கோட்நம்பு பெட்டமணி யத்னம்பு ஜேசி பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முகூர்த்தம் பார்த்து பந்தக்கால் நட்டு இந்த பந்தக்கால் நட்ட முகூர்த்தம் அந்த பாவனமான பந்தக்கால் அதை கொண்டு அந்த பந்தக்காலை கொண்டு கல்யாண மண்டபம் அமைக்கும் பணி. அந்த பந்தக்காலை வைத்து கல்யாண மண்டபம் அமைத்தால்தான் கல்யாண மண்டபம் பூர்ணமாகிறது, அந்த பூர்த்தி ஆகிறது, பரிபூர்ணத்துவம் கிடைக்கிறது அந்த கல்யாண மண்டபத்துக்கு அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் கோட்நம்பு பெட்டமணி யத்னம்பு ஜேசி பந்தக்கால் நடுகிற ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பந்தக்கால் நட்டு பந்தக்காலுக்கு பூஜைகள்லாம் செய்து கோட்நம்பு கை சால பரிபூர்ணமுகனும் ரொம்ப பரிபூர்ணமாக கல்யாண மண்டபம் அமையும் பிரகாரமாக இந்த பந்தக்காலை வைத்து கல்யாண மண்டபம் அமைக்கும் பணி ஏற்பாடாகிறது அப்படின்னு ரெண்டாவது சரணம் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போது கல்யாண மண்டபம் அமைஞ்சின்றிருக்கு. எப்படி அமைஞ்சது கல்யாண மண்டபம்? என்னகலேனி ரத்னால கோட்டலு தீர்ச்சி பஞ்சரத்னால கோபுர கட்டு தீர்ச்சி அப்படிங்கிற அளவில முடியாத ரத்னங்கள், எண்ணிக்கை இல்லாத அத்தனை ரத்னங்கள், விலை மதிப்பில்லாத ரத்னங்கள், அதுவும் அளவிட முடியாத நிறைய ரத்னங்களை கொண்டு என்னகலேனி ரத்னால கோட்டலு தீர்ச்சி. கோட்டலு தீர்ச்சினா அந்த கல்யாண மண்டபத்தை கோட்டை மாதிரி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி, இத்தனை பேர் வருவா, இத்தனை பாகவதா வரணும் இல்லையா, இத்தனை பேர் இந்த கல்யாண உற்சவத்தை இருந்து சந்தோஷப்பட்டு தரிசனம் பண்ணணும் இல்லையா, அப்படியே எவ்வளோ பெரிய எவ்வளோ விஸ்தாரமான கல்யாண மண்டபம் அமைக்கப்படணும், கோட்டை மாதிரி அமைச்சிருக்காளாம். எண்ணற்ற ரத்னங்கள், விலை மதிப்பில்லாத ரத்னங்களை கொண்டு என்னகலேனி ரத்னால கோட்டலு தீர்ச்சி. அந்த கல்யாண மண்டபத்துடைய கோபுரங்கள், விதானங்கள், விமானங்கள்லாம் ரொம்பவுமே விசேஷமாக இந்த ரத்னங்கள்லேயே ரொம்ப முக்கியமான பஞ்சரத்னம் சொல்கிறது. முத்து, வைரம், பவழம், வைடூரியம், இந்த மாதிரி விசேஷமான ரத்னங்களை கொண்டு இந்த கல்யாண மண்டபத்துடைய கோபுரங்கள் அமைக்கப்படும், விதானங்கள் அமைக்கப்படும், விமானங்கள் அமைக்கப்படும், பஞ்சரத்னால கோபுர கட்டு வீச்சு. இப்படி விதமாக இது விசேஷமாக அந்த கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டது, சுவாமியுடைய திருக்கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் அமைச்சாச்சு, கோபுரங்கள் விதானங்கள்லாம் அழகாக பண்ணியாச்சு. இப்போது பிரதானமான மண்டபம் எந்த மத்தியஸ்தானத்தில், எந்த மண்டபத்துடைய மத்தியஸ்தானத்தில் தாயாருக்கும் சுவாமிக்கும் விவாக உற்சவம் கோலாகலமாக நடக்க போகிறதோ அந்த பிரதான மண்டபம் எப்பேற்பட்டமாக
இப்பேற்பட்ட விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது அடுத்த சரணத்தை சொல்றார். சித்திரம்பு மேடலோ கொலுகு கூட்டால முத்தியால தோரணாலு கட்டியிருவாரு. ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்ட நடுநாயகமான மேடை. இந்த மேடையின் மேல் சிம்ஹாசனங்கள் அமைக்கப்பட்டு தாயாரும் சுவாமியும் எழுந்துருளி திருக்கல்யாண உற்சவம் நடக்கப் போகிறதோ அந்த மேடை சித்திரம்பு மேடை. ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்ட மேடை, மனதை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் மேடை. சித்திரம்பு மேடலோ கொலுவு கூட்டால சுவாமி அம்பாளும் எழுந்தருளப் போகும் அந்த அரண்மனையினுடைய மத்தியஸ்தானம் கொலுவு கூட்டம், எழுந்தருளி காட்சி அளிக்கப் போகும் அந்த கொலுவு கூட்டம், அந்த கொலுவு கூட்டத்தில் நடுநாயகமாக ஒரு மேடை, அழகாக மேடை அமைத்து சித்திரம்பு மேடலோ கொலுவு கூட்டால அந்த மேடையை சுற்றி முத்தியால தோரணால் உயர்ந்த வகையினால முத்துக்களாலான தோரணங்கள் செய்து தோரணங்களை அலங்காரமாக அந்த மண்டபத்தை அந்த மேடை சுற்றி அலங்காரமாக தொங்க விட்டார். அழகா அலங்காரம் பண்ணி முத்தியால தோரணால் கட்டியிருப்பார். இதை எடுத்து இப்போ அந்த மண்டபத்துக்கு எப்படி ஒளி வரும், ஒளி வீசும் மண்டபமாச்சே. இப்போ நம்ம நம்மாத்து கல்யாணம்லாம் சீரியல் லைட்டு லேம்ப் எல்லாம் போடுறோமோ, நம்ம எலக்ட்ரிக்கல் லேம்ப்ஸ்லாம் போடுறோமோ, சுவாமியுடைய கல்யாணம் ஆச்சு அப்படின்னா தானாகவே ஒளிரும் நீலவர்ண கற்களை கொண்ட உயர்ந்த ரக தூண்கள் அமைத்து ராணிஞ்சு நீலால கம்பால நடும உயர்ந்த தூண்கள், அதுவும் தானாகவே பளீரென்று ஒளி வீசும் நீலவர்ண கற்களை கொண்டு தூண்கள் அமைத்து அதில் மேற்கொண்டு அந்த தூண்களில் மத்தியில விளக்கு கூடு மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கான கூடு, அது வந்து மாணிக்கங்களால் அமைத்து அதில் மாணிக்க தீபங்களை ஏற்றி வைத்தார் அப்படின்னு இந்த ஒளி வீசணும் இல்லையா. ராணிஞ்சு நீலால கம்பால நடும மாணிக்க தீபாலு எத்தேட்டி வாது. இப்படி நவரத்னங்களால் வைர வைடூரியங்களால் இழைக்கப்பட்ட மண்டபம், கோபுரங்கள், விதானங்கள், மேற்கொண்டு முத்தினாலான தோரணங்கள், அழகாக அமைக்கப்பட்ட கல்யாண மேடை, அதில் நீலவர்ண கற்களினால் உயர்ந்த தூண்கள், தூண்களில் மாணிக்க தீபங்கள், இப்படியாக ரொம்ப ரசமாக அந்த கல்யாண உற்சவம் அமைக்கப்பட்டுள்ள அந்த வர்ணனையை ரொம்ப அழகாக நமக்கு கண்கள் முன்னாடி காண்பிக்கிறார். நம்ம மனசுலையும் இப்படியே கல்யாண உற்சவத்தை மனசில் விவரிச்சுண்டு மனசில் நினச்சுண்டு தாயாருக்கும் பகவானும் கல்யாணம் ஆனால் இப்படி கோலாகலமாக இருக்கும், இந்த சேர்த்தி உற்சவம் எவ்வளவு கோலாகலமாக இருக்கும் அப்படிங்கிற பாவனையோடு இந்த கீர்த்தனையை மனசில் உள்வாங்கிண்டு மேற்கொண்டு அடுத்த கீர்த்தனைகளில் தாயாருக்கும் சுவாமிக்கும் நலுங்கு பத்ததி கீர்த்தனைகள், இதுவும் ஆந்திர சம்பிரதாயத்தில் இருக்கிற கீர்த்தனைகள், அதை மேற்கொண்டு அடுத்த கீர்த்தனங்களில் பார்ப்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு சுவாமி கி ஜெய். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராம் சீதா கல்யாண. சீதா
जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामी की जय। दक्षिण भारत प्राचीन संप्रदाय भजने पद्धतियில சயனோத்சவ கிரமம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவானை சயன கிரகத்தில் எழுந்தருள பண்ணி அவருக்கு க்ஷீர தாம்பூல உபச்சாரங்கள் செய்து மேற்கொண்டு பிரார்த்தனையும் சரணாகதி செய்து பிரார்த்தனை செய்து பகவானுக்கும் தாயாருக்குமான சேர்த்தி உற்சவம், இந்த உற்சவம் எப்படி விமர்சையாக நடக்கிறது, அதுக்கான கல்யாண உற்சவங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டது, கல்யாண மண்டபங்கள்லாம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு உற்சாகமாக சீதா கல்யாண வைபோகமேங்கிற கீர்த்தனை பர்யந்தம் அனுபவிச்சிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம விவாக உற்சவங்களில் கல்யாண உற்சவம் ஏற்பாடாகி பந்தக்கால் நட்டு கல்யாண மண்டபம் தயாராகின அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருளும் வதூவரர்கள் அவர்களுக்கு நலுங்கு சமர்ப்பிப்பார். இது இந்த சம்பிரதாயத்தில் வந்தது தான் ஆந்திர சம்பிரதாயம். அந்த விதமாக தாயாருக்கும் பகவானுக்கும் நலுங்கு சமர்ப்பிக்கிற விதமாக இரண்டு கீர்த்தனைகள், ஸ்ரீராமா ஜெய ஜெயங்கிற கீர்த்தனை இப்போ அனுபவிப்போம். மேற்கொண்டு அடுத்த கீர்த்தனையாக ராரா ராஜகுமாராங்கிற கீர்த்தனையும் அனுபவிப்போம். ஸ்ரீராமா ஜெய ஜெய சீதா மனோகரா, ஹே ராமச்சந்திரமூர்த்தியே பகவானே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெய விஜயி பவ. ஸ்ரீராமா ஜெய ஜெய சீதா மனோகரனே ஸ்ரீராகவா, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இப்படியாக பல்லவி சரணத்தில் பல்லவியிலேயே காருண்யசாகரா கருணாநிதே ஜெய ஜெய, கருணாசமுத்திரமே காருண்யசாகரனே, கருணையின் இருப்பிடமே கருணை நிதியே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இப்படியாக பல்லவி சரணத்தில் காயஜுனி கண்ணட்டி கனகனுடா கோபாலா, மன்மத ஜனகனான பகவானே, மாயைகளுக்கெல்லாம் இருப்பிடம் இருப்பிடம் மன்மதன் அப்படின்னா அந்த மாயைகளுக்கு இருப்பிடமான மன்மதனுக்கே தந்தையே மன்மத ஜனகனே, அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவனே. காயஜுனி கண்ணட்டி கனகனுடா, அப்பேற்பட்ட கனமகிமை பொருந்தியவனே கோபாலனே, நீ மாயலில்ல தெளிசேரா மாதவ பதமுலீரா. மன்மத ஜனகனே, உன்னுடைய மாயைகள்லாம் எனக்கு நன்னாவே தெரியும். உன்னுடைய லீலா விவரணங்களெல்லாம் சரித்திரத்தில் நிறைய பார்த்துருக்கேன். என்னிடம் இந்த மாயையை காட்டி ஏமாற்றாதே. உன்னுடைய திருச்ச பாதங்களை சரணங்களை எனக்கு நலுங்கு சமர்ப்பணம் செய்வதற்காக உன்னுடைய திருப்பாதங்களை எனக்கு கொடு. மாதவா பாதமுடீரா, நலுங்கு சமர்ப்பணம் செய்வதற்காக தங்களுடைய திருப்பாதங்களை எனக்கு பிரசாதிப்பீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாருங்க. மாதவா பாதமுடீரா. இந்திராதி தேவதுல எதிரிஞ்சி கோகுல மந்தல திப்புக வச்சின மதுசூதன பதமுலீரா. இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் கர்வம் வந்தது இல்லையா, இந்த கோவர்தனகிரியை உத்தரணம் பண்ண அந்த கிருஷ்ண பகவானுடைய லீலை, அந்த லீலையை அங்கே விவரணம் செய்கிறார். இந்திரன் முதலான தேவர்களுடைய கர்வத்தை அழித்து கர்வபங்கம் செய்து பசுக்களையும் கோபியர்களையும் கோபர்களையும் ரக்ஷணம் செய்து கோவர்தனகிரியை உத்தரணம் செய்து கோகுலத்தை ரட்சித்த பகவானே, ஹே மதுசூதனா, தங்களுடைய திருச்சரணங்களை திருப்பாதங்களை நலுங்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எங்களுக்கு கொடுப்பீர்களாக, காட்டுவீர்களாக, தங்களுடைய திருப்பாதங்களை காட்டுவீர்களாக அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நலுங்கு கீர்த்தனையை பூர்த்தி பண்ணுறார். இதுக்கு அடுத்த கீர்த்தனையாகவே ராரா ராஜகுமாராங்கிற அடுத்த கீர்த்தனை, அதுவும் பார்ப்போம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம் சத்குரு சுவாமி கீ ஜெய்.
जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामी की जय। दक्षिण भारत प्राचीन भजन संप्रदाय पद्धति सैनोत्सव क्रमम अनुभविच्चिट्टिरुक्कोम। இந்த வரிசையில் சுவாமியை சயனகிரகத்தில் எழுந்தருள பண்ணி சுவாமிக்கும் தாயாருக்கும் க்ஷீரதாம்பூலம் சமர்ப்பணம் செய்து மேற்கொண்டு பிரார்த்தனையாக சரணாகதி செய்து சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரியின் சரணாகதி செய்து அதற்கப்புறமாக சுவாமியுடைய தாயாருடைய கல்யாண உற்சவத்தை விவரணம் செய்து சீதா கல்யாண வைபவமே அப்படிங்கிற கீர்த்தனையில் விவரணம் செய்து தற்போது சுவாமிக்கும் தாயாருக்கும் நலுங்கு சமர்ப்பணம் பண்ணுற கீர்த்தனங்கள் அந்த பாகத்தில் ஸ்ரீராமா ஜெய ஜெயங்கிற கீர்த்தனை நம்ம இதுக்கு முன்னாடி பாகத்தில் அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே சுவாமியை எழுந்தருளை செய்யும் எழுந்தருளை செய்ய பிரார்த்திக்கும்படியான கீர்த்தனம் நலுங்குக்கு எழுந்தருளை செய்யும்படியாக அந்த பிரார்த்தனை செய்யும் கீர்த்தனமாகவே ராரா ராஜகுமாராங்கிற கீர்த்தனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். ராரா ராஜகுமாரா ராரா நா சாமி ராஜகுமாரனே சக்கரவர்த்தி திருமகனே எழுந்தருள்வாயாக சயனகிரகத்திற்கு எழுந்தருள்வாயாக கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள்வாயாக ராரானா சாமி என்னுடைய கடவுளே என்னுடைய தெய்வமே என்னுடைய பகவானே எழுந்தருள்வாயாக ராரா நலுகீட சின்னிபாதமுலீரா நலுங்கு சமர்ப்பணம் செய்வதற்காக உன்னுடைய அழகான சிவந்த பொற்பாதங்களை எங்களுக்கு தருவீர்கிறாள் காட்டுவீர்கிறார் அப்படின்னு பல்லவி பங்காறு பலகலு வேசி உன்னதிரா சங்கச்சக்கர சார்ங்கதரா நீவு தயசாயரா தாங்கள் எழுந்தருள்வதற்காக தங்கத்தினாலான சிம்ஹாசனம் தயாராக இருக்கிறது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் தங்கத்திலான சிம்ஹாசனம் இதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனையில் பார்த்தோம் என்ன கலேனி ரத்னால கோடலு தீர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் தங்கத்தினாலான சிம்ஹாசனம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் எழுந்தருளி எங்களுடைய நலுங்கு சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பங்காறு பலகலு வேசி உன்னதிரா சங்கச்சக்கர சார்ங்கதரா சங்கம் சார்ங்கம் சக்கரம் இப்பேற்பட்ட திவ்யாயுதங்களை தரித்த ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீராகவனே ராமச்சந்திரமூர்த்தியே சங்கச்சக்கர சார்ங்கதரா நீவு தயசாயரா தயை கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி எழுந்தருள்வீர்களாக எழுந்தருளி எங்களுக்கு பிரசாதிப்பீர்களாக அப்படின்னு பிரார்த்தனையோட இந்த சரணம். நகுமோமுகலவாணி நா மனோகருணி ஜகமேலு சூருணி ஜானகி வருணி சுவாமியுடைய சௌந்தரியம் புன்னகை பூத்த முகம் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்கும் முகம் திருமுகம் நகுமோமுகலவாணி சதா சர்வத்திர காலம் புன்னகையுடன் இருக்கும் திருமுகம் திருமுகத்தை கொண்டவனே நா மனோகருணி என்னுடைய மனதை வசீகரம் செய்தவனே என் மனம் கவர்ந்தவனே நா மனோகருணி ஜகமேலு சூருணி ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் அவரை விட பராக்கிரமசாலி யாருமில்லை அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி பராக்கிரமம் அப்படின்னா ஸ்ரீராகவன் ஜகமேலு சூருணி சூரனானவன் ஜகத்துக்கெல்லாம் சூரன் ஜானகி வருணி சீதம்மாவான ஜனகபுத்திரியான ஜானகியுடைய மணாளனே ஜானகி வருணி தேவாதி தேவுனி தேவர்களுக்கெல்லாம் தேவனே திவ்யசுந்தருணி அபராக்கிருதமான சௌந்தரியம் பொருந்தியவனே அதனால் ஏற்பட்ட அழகுடையவனே திவ்ய லக்ஷணங்கள் பொருந்திய அழகுடையவனே திவ்யசுந்தருணி ஸ்ரீ வாசுதேவுனி ஸ்ரீ வாசுதேவனே சீதாராகவுனி சீதை மணாளரான ஸ்ரீராகவன் யாரை நம்ம இப்போ பஜிக்கிறோம் யாரை வந்து நலுங்கு சமர்ப்பணத்துக்கு கூப்பிடுறோம் சுவாமியை அந்த சுவாமியை வர்ணிக்கிறா நகுமோமு கலவாணி நாமனோகருணி ஜகமேலு சூருணி ஜானகி வருணி தேவாதி தேவுனி திவ்ய சுந்தருணி ஸ்ரீ வாசுதேவுனி சீதாராகவுனி இவரை தான் நம்ம கூப்பிடுறோம் அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு போதத்தோ பலுமாறு பூஜிஞ்சி நேனோ ஆராதிந்து ஸ்ரீ தியாகராஜ சன்னுதுனி தாங்கள் பிரம்மஸ்வரூபம்
தாங்கள் பரமாத்மா, தாங்கள் சர்வேஸ்வரன், தாங்கள் லோகரக்ஷகன், இப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவர் அப்படிங்கிற ஞானம் பூர்ணமாக எனக்கு தாங்கள் பிரசாதம் பண்ணியிருக்கேன். அந்த பூர்ண ஞானத்தோட பூர்ண பிரஜையோட போதத்தோ அந்த பூர்ண பிரஜை அந்த ஞானத்தோட பலுமாறு பூஜிஞ்சி அனவரதமும் இடைவிடாமல் தங்களை பூஜை செய்து நேனு ஆராதிந்து நான் தங்களை ஆராதிப்பேன். இப்படி யார் சொல்கிறா? தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார். தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார், ஹே ராகவா, தாங்கள் பூ பிரம்மஸ்வரூபம் என்கிற பூர்ண பிரஜையுடன் இடைவிடாமல் தங்களை பூஜித்து தங்களை பஜித்து ஆராதனை செய்வேன். தாங்கள் எப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவர், பரமேஸ்வரனால் ஆராதிக்கப்பட்டவர், சங்கரனால் ஆராதிக்கப்பட்டவர். திருவாரூரில் தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜமூர்த்தி, அரூரா தியாகேஷான்னு சொல்கிறோமே அந்த தியாகராஜமூர்த்தி, தியாகராஜமூர்த்தி அந்த பரமேஸ்வரனால் ஆராதிக்கப்பட்ட பகவானே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே, தங்களை நான் ஆராதனை செய்வேன். பலுமாறு பூஜிஞ்சி நேனு ஆராதிந்து அனவரதமும் இடைவிடாமல் தங்களை பூஜை செய்து ஆராதிப்பேன். போதத்தோ ஆராதிந்து பூர்ண பிரஜையுடன் ஆராதிப்பேன், ஞானத்துடன் ஆராதிப்பேன். இப்படியாக தியாகராஜ சுவாமிகள் பகவானை நலுங்கு சமர்ப்பணத்துக்கு விண்ணப்பமாக எழுந்தருட சொல்லி கூப்பிட்டு தாயாரையும் பகவானையும் பிரார்த்தனை செய்கிறபடியாக இந்த கீர்த்தனை அமைந்திருக்கிறது. ஜானகீகாந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம், சத்குரு சுவாமி கீ ஜெய். Oh,